நான் ராமசாமி ஏழாம் வகுப்பில் படிக்கிறேன். நாம் இப்போது ஒரு கதையை பார்ப்போம். உண்மை ஒளி. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பு ஆகும். அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும். அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வார்கள். அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இக்கருதுகளை விளக்கும் ஜென் கதை ஒன்றை படக்கதையாக காண்போம். ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் ஐயா. பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் களைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள்? தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா. இல்லை, வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம். தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விரைந்து விட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா? இல்லை, வேறு யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள். ஒரு மனிதரை காணும் போது இவர் ஏன் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்கு ஏற்படுகிறது என்பது பொருள். இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். குரு அருகில் உள்ள சிற்றூருக்கு புறப்படுகிறார். வழியில் இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும். யாரது கீழே படுப்பது? குதிரையை நிறுத்தி கீழே இறங்கிய குரு அந்த மனிதனை எழுப்புகிறார். குழந்தா, எழுந்திரு, நீ யார்? ஏன் இங்கே படுக்கிறாய்? இவன் மயக்கம் அடைந்திருக்கிறான். படுத்திருப்பவருக்கு நீரை பருக தருகிறார். குழந்தாய், எழுந்திரு, இந்த நீரை குடி. மயக்கம் அடைந்தவர் எழுந்து உட்கார்கிறார். பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா, நான் பக்கத்து ஊருக்கு செல்கிறேன். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கின்றது, நான் உன்னை அழைத்து செல்கிறேன். குரு அவனை தன் குதிரையின் மீது உட்கார வைக்கிறார். மெதுவாக ஏறுப்பா, பார்த்து உட்கார். குதிரையில் ஏறி அவன் குதிரையை அடித்து விரட்டத் தொடங்குகிறான். என்ன இது? ஓ, இவன் திருடன் அல்லவா? அது என் குதிரையை திருட அல்லவா அவன் நடித்திருக்கிறான். குரு ஏமாற்றத்துடன் நடந்து ஊரை அடைகிறார். இங்கு எப்படியாவது ஒரு குதிரை வாங்கிதான் நம் ஊருக்கு திரும்ப வேண்டும். குரு குதிரை சந்தைக்கு செல்கிறார். இது என்னுடைய குதிரையை போலல்லவா இருக்கிறது. குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான். குரு அவன் தோளை தொடுகிறார். குழந்தாய், நீங்களா? குரு மெல்ல சிரிக்கிறார். யாரிடமும் சொல்லாதே. எதை? ஏன்? குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே.
இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது. நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்தது போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாயலில் மடங்கி மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. இதை நீ தெரிந்து கொள். குருவின் பெருந்தன்மையை உணர்ந்து அவன் வெட்கி தலைகுனிந்தான். நன்றி நண்பர்களே.